ராமேஸ்வரம் அடுத்துள்ள 109 வயதான பாம்பன் பழைய தூக்கு பாலத்தில் ரயில் போக்குவரத்து திடீரென நிறுத்தப்பட்டதால் ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மீனவ மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். உடனடியாக பாம்பன் ரயில் பாலத்தில் ரயில் சேவையை துவங்க வேண்டும் என வலுவான கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் விஷயங்களில் ஒன்று பாம்பன் ரயில் பாலம். இந்த ரயில் பாலம் தமிழகத்துடன் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கிறது. இது இந்தியாவின் முதல் கடல் பாலம். சுமார் 2.3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கடல் பாலம் என்ற பெருமையை கொண்டது. பாம்பன் ரயில் பாலத்தின் நடுவே பெரிய கப்பல்கள் சென்று வருவதற்கு ஏற்றவாறு பாலத்தின் நடுவில் கத்திரி வடிவ தூக்கு பாலம் வடிவமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இன்று 110வது ஆண்டில் பாம்பன் பாலம் அடியெடுத்து வைத்துள்ளது. ஆயிரத்து 1902 ஆண்டு முதல் இந்த பாலம் கட்டும் வேலை தொடங்கப்பட்டது. பாலம் கட்டுவதற்கு அனைத்து பொருட்களும் இங்கிலாந்திலிருந்து கப்பல்கள் மூலம் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. குஜராத்தை சேர்ந்த கட்ச் கரோலி குடும்பத்தார் பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு தடைகளை கடந்து கடலுக்குள் 144 தூண்களுடன் பாம்பன் பாலம் 1913 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. 1914 ஆண்டு பிப்ரவரி 24 தேதி பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 22 தேதி இரவு ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை நோக்கி சென்ற ரயில் பாம்பன் பாலத்தை கடந்து செல்லும் போது அதிர்வுகள் அதிகம் இருந்ததால் அபாய ஒளி ஒளித்துள்ளது. இதையடுத்து பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை பாம்பன் தூக்கு பாலம் வழியாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் ரயில்கள் மற்றும் ராமேஸ்வரம் நோக்கி வரும் ரயில்கள் அனைத்தும் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. தொழில்நுட்ப வல்லுநர்கள் பாலத்தை சீர் செய்தனர். இருப்பினும் 109 ஆண்டுகள் பழமையான பாம்பன் ரயில் பாலத்தில் மீண்டும் ரயில் போக்குவரத்தை தொடங்கினால் விபத்துகள் ஏற்படும் என முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேதி குறிப்பிடாமல் தென்னக ரயில்வே பாம்பன் ரயில் பாலத்தில் ரயில் சேவையை நிறுத்தியுள்ளது. இதனால் பாலத்தில் ரயில் செல்லும் அழகை ரசிக்க முடியாமல் ரயிலில் த்ரில்லிங்கையும் அனுபவிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனா்.